இல்லை வெண்ணெய்மலை, வெண்ணெய்மலையில் வெண்ணெய்மலையில் வச்சுருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த வாகனத்தோட ஒவ்வொன்றும் அந்தந்த வாகனத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி. இப்போ சூரியன்னா அது துணைவியார், வித்து துணைவியாரோட அங்கே துணைவியாரோட இல்லை, வெண்ணெய்மலையில் பார்த்தது துணைவியாரோட இல்லை. இந்த மாதிரி சூரியன் இருக்கார், சூரியனோட ஒய்ஃப் ரெண்டு பேர் அவங்க குதிரை வாகனத்தில் வராங்க. அதே மாதிரி சனீஸ்வரன் எடுத்துங்க, ராகு எடுத்து பாருங்கள், யாரை வேணாலும் பாருங்கள் அவங்க துணைவியார் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் பாருங்கள் அவங்க துணைவியார். ஸோ எல்லாமே ஒய்ஃபோட ஒய்ஃபோட தான் இருக்காங்க பாருங்கள், எல்லாருமே தான் ஒய்ஃபோட தான் இருக்காங்க. அது ஒரு பெஸ்ட் இது. அப்புறம் தங்க வாகனத்து மேலே இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பு. வணக்கம் ஆத்மாக்களே, இன்றைக்கி நாங்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் அப்படிங்கிற ஒன்று இருக்கோம், சரபங்க முனிவர் ஜீவ சமாதி அப்படின்னு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கெட்டி முதலி அப்படிங்கிற ஒரு மன்னன், ஒரு பரம்பரையில் வந்த மங்கை நல்லா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் ஏற்பட்டு குடிக்க கூட தண்ணி இல்லாமல் போகுது. அந்த நேரத்தில் வந்து சிவனை நோக்கி அந்த மங்கை நல்லால் என்ன பண்ணுறாங்க, தவம் செஞ்சு வேண்டுறாங்க. வேண்டும்போது சுயம்புலிங்கம் ஒன்று உருவாகுது, சுயம்புலிங்கம் உருவாகி மழை வந்து நல்லா பேஞ்சு இங்கே வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக்கு, ரெண்டு பக்கம் நதி ஓட ஆரம்பிக்குது. அந்த சுயம்புலிங்கத்தை கட்டி சுற்றி இவங்க வந்து ஒரு கோயில் கட்டி வழிபடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இது. இதில் வந்து ராமர் காலத்தில் பார்த்திங்கன்னா சரபங்க முனிவர் வந்து இங்கே வாழ்ந்துருக்காரு. அவர் இரண்டு பக்கம் நதி ஓடி இருக்குது, அவர் பேரால் சரபங்க நதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு நதியும் வந்து ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகிருக்கு. இங்கே கோட்டைகள் இருக்குது, மண் கோட்டைகள் இருக்குது, 5 முறை வந்து படையெடுப்பில் வந்து மண்கோட்டை அழைச்சிருக்காங்க. அவர் வாழ்ந்த இடத்துல வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோமம் நடந்துகிட்டே இருந்திருக்கு, ஹோமம் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்காரு. ஹோமம் நடந்து கொண்டே இருந்தனால வந்து இங்கே வந்து ஓமலூர் அப்படின்றது கடைசியில் ஓமலூர் அப்படின்னு வந்து மாறி இருக்கு. இது ராமர் வந்து தரிசனம் பட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த முக்தி அடைவேன் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி ராமர் வனவாசம் போகும்போது இந்த மாதிரி இடத்துல வந்திருக்காங்க. ராமரை லட்சுமண சிலையை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஹோம குண்டத்துலேயே, இந்த ஹோம குண்டத்துலேயே நடந்து இப்போ வந்து அக்னி சமாதி ஆகியிருக்காரு. அதுக்கான ஜீவ சமாதி இங்கே இருக்குது. ராமர் லட்சுமண சிலைக்கான கோயில்களும் பின்னால் வைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு வரலாறு இதில் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் வந்து இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா பெங்களூர், சேலம் டு பெங்களூர் ரோட்டில் ஓமலூரில் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர், ஓமலூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்குது. யார் இந்த பக்கம் போனாலும் ஜீவ சமாதி ஆன்மீக நண்பர்கள் இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போகும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கோம். வணக்கம். என்ன புண்ணியம் செய்தேனோ